நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ வந்து நம்ம எலிமினேஷனுக்கு ஜட்ஜஸ் கிட்ட போறதுக்கு முன்னாடி இந்த சமயத்துல ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபேமிலி சார்பா உங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப படத்துல நடிச்சிட்டு இருக்கீங்க. மெரினா படம் ரிலீஸ் ஆக போகுது, த்ரீ படம் ஒன்று நாள் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நம்ம சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பிஸியாக இருந்தாலும் நம்மளே வந்து என்டர்டெயின் பண்ணி நம்மளை ஜாலியாக வச்சதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரும் நான் ஏதோ சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் மாதிரி ஆகிட்டீங்க. அப்படிலாம் இல்லை, திஸ் இஸ் மை ஹவுஸ். ஓகே ஓகே ஓகே, அதனால வீக்கெண்ட்ஸ்ல நான் வந்து நம்மளே அதுக்கு பாஸ் தேங்க்ஸ். சரி ஓகே, நம்ம என்னமே அடிக்கடி நம்ம சேர்ந்து இந்த மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்க போறோம். பண்ணிடலாம். நம்மள வேற வேட்டை படத்துல வர ஆரியா மாதவன் மாதிரி இருக்கீங்க, நிறைய பேர் பேசிக்கிறாங்க வெளில. பட் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் இருக்குல்ல. கண்டிப்பா எனக்கும் அது ஆரம்பத்துல இருந்தே உறுத்திட்டே இருக்கு. ஏன்னா இப்ப நாம தெரிஞ்சுக்க போறது எலிமினேஷன். அந்த எலிமினேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஓவர் டு தி ஜட்ஜஸ். எலிமினேஷன் கிடையாது இது. ஓகே, ஒரு இது இந்த ஜேர்னில அவங்க ஒரு பிரேக் வாங்கிட்டு பெட்டர்மெண்ட் என்னன்றது பார்த்துட்டு வரணும், அவ்வளோதான். அதில் இன்னைக்கு மற்றவங்க விட கம்மியாக மதிப்பெண்கள் வாங்கிய மூணு நபர். ஓகே சரிக்கா, ப்ளீஸ் கம். அஜித், விஸ்வம், சாரிகா. இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, பட் மற்ற குழந்தைங்க விட கம்பேரிசன் வரும்போது உங்கள் மார்க்கிங் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சித்ரா அவர்களும் சுபா அவர்களும் நானும் இணைந்து டோட்டல் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரை விட ஒரு அரை மார்க் தான் அதிகமாக இருக்குங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட். யூ கேன் கோ. விஸ்வம், ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் இருக்காங்களா சார்? அண்ட் இது ஒரு செலிப்ரேஷன் மூடில் எப்படி இருந்தாலும் இது ஒரு போட்டி அப்படின்னு வரும்போது இந்த கட்டத்தில் வந்து எந்த குழந்தையும் நிற்கக்கூடாது அப்படின்றதான் எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம். ஸோ இங்கே விஸ்வம் இருக்கார். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது, இந்த ரவுண்டில் தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பேச வரல. ஓகே, ப்ராக்டிஸில் ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கான், இங்கே வரும்போது ஒரு மாதிரி எனக்கு அது புரியுதான். பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ண மாட்டேன்றான். ஓகே, அந்த சோல் புரிஞ்சு அந்த ஃபீலை கரெக்டாக கொடுக்க மாட்டேன்றான். எதனால எனக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. குழந்தை மேல நீங்க தப்ப சொல்லாதீங்க. அவன் எஃபர்ட் எடுத்திருக்கான் இல்லைன்னு சொல்ல முடியாது. மத்த எப்பவுமே நம்ம மத்த குழந்தைங்களோட நம்ம ஒரு கம்பாரிசன் தானே, ஒரு காம்படிஷன் அப்படிதானே. அதுலதான் கொஞ்சம் ஒரு ஹாஃப் மார்க் எல்லாம் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான். அதனால அவனோட தப்பு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா அதிகமா ராஜா சாரோட பாட்டை தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். என்னோட மிஸ்டேக், ஏன்னா இந்த நியூ வெர்ஷன் அதிகமா உனக்கு டச் கொடுக்கல. ராஜா சாரோட சாங்ஸுக்கு வந்து இடையே கிடையாது சாமி. அதாவது ஒரு டைப் ஆஃப் மெலடி சாங்ஸ்ன்றது நீங்கள் உண்மை சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா அவர் வந்து மெலடி பக்கம்தான் அவரோட மனசு இழுக்குது. பட் மற்ற ரவுண்ட்ஸ் எல்லாம் வரும்போது பையன் தாங்கணும். ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். உங்கள் ரெண்டு பேர், நீ வந்து சாங்குடைய சோல் புரியாமல் அந்த சாங் கொடுக்க வேண்டிய ஒரு லைஃப், அந்த பெப் எல்லாமே டோட்டலாக நீ வந்து ஃப்ளாட்டாக பாடியிருக்க. விஸ்வம், ஆஜித் சரணத்தில் அது வாய்ஸ் ட்ரை, அது என்ன காரணமாக இருக்கட்டும், ஒரு கேப்ஸ் நீ பாடும்போது அது கேப்ஸ் விழுந்தது. பட் லாஸ்ட் பலவு தான் நீ நல்லா பாடியிருக்க. பட் வாய்ஸ் வைஸ் விஸ்வம் ஒரு ஜோனரில் நல்லா இருந்தால் ரெண்டு மூணு ஜோனரில் ஆஜித் வாய்ஸ் நல்லாயிருக்கு. வாய்ஸ் டோன் பற்றி பேச வந்தா, எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு வரும்போது ஆஜித் வந்து பெட்டராக இருக்கான் விஸ்வம் மேலே. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பெட்டர் தேன் தி பெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது ஒரு முயற்சி இருக்கணும். நீங்கள் எல்லாம் தெய்வம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள் தான் சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு. குழந்தைங்க என்ன தெரியும். ஸோ இன்றைக்கி எலிமினேட் ஆக போற, எலிமினேட் அண்டர் வேர்ல்ட் யூஸ் பண்ணாமே ஓகே பிரேக் எடுத்துக்க போற சூப்பர் சிங்கர்ல பிரேக் எடுத்துக்கிற சிங்கர் வந்து ஒரே ஒரு சான்ஸ், அரை மார்க் டிஃபரன்ஸ் தான் ஆஜித் உனக்கு. உன்னுடைய வாய்ஸ் குவாலிட்டிக்காக
உன்னோட லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் பல்லவு பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு அரை மார்க் அதிகமாக விழுந்தது இந்த மூணு பேருடைய மார்க்ஸில். இல்லாட்டி ரெண்டு பேர் எலிமினேஷனுக்கு எலிஜிபிள், பட் ஒரு சைல்டுன்றதுனால விஸ்வம் இன்னைக்கு பிரேக் எடுத்துக்கிறார். சூப்பர் சிங்கரில் கலந்துட்டு இந்த ஜூனியர் த்ரீல ஜெயிச்சு தான் வாழ்க்கையில் பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்றது அவசியம் இல்லை. பெற்றோரோட நல்ல கைடன்ஸ் இருந்தால் விஸ்வம் வருங்காலத்தில் ஒரு சூப்பரான பிளேபேக் சிங்கராக ஒரு பெரிய சிங்கராக வருவார். அண்ட் அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல விஸ்வம்காக என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? அது ஃபஸ்ட் அட்டம்ப்டே இவ்வளோ தூரம் வந்தது ரொம்ப பெரிய விஷயங்க சார். கண்டிப்பாக நானே அக்செப்ட் பண்ணல சார். அதுக்காக ஒரு ஒன் இயராக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணான் சம் அந்த சில டைப் ஆஃப் சாங்ஸ் அவனுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுக்காத ஒரு காரணம். கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக எதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஓகே. அதை அவர்கிட்ட சார் சொன்ன மாதிரி அடுத்த சீசனை கண்டிப்பாக இப்போ இருக்கிற மைனஸ் அப்புறம் ப்ளஸ்ஸாக கண்டிப்பாக கொண்டு வருவோம் சார். உங்களோட ஆசீர்வாதத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்க கண்டிப்பாக கடமைப்படுறேங்க உங்களோட பர்மிஷனோட. நான் முத முத எஃபெக்ட் வாட்சது மியூசிஷியன் நான் 8 வயசில் இவனோட சின்ன பையன் நான் நுழையும் போது ஃபஸ்ட்டு சாங் சித்திரமோட சாங் குழலோதும் கண்ணனுக்கு அந்த ஓப்பனிங் பீஸ் நம்ம பாடி முடித்ததுமே அந்த ட்ரையங்கிள் பீஸ் வரும் முத முத வாட்சன். அது முத முத நான் பாட்டு பாட ஆரம்பித்த பாட்டு சாரோட பாட்டு. நீங்கள் பர்மிஷன் வந்து அந்த சாங் மட்டும் நான் பாடிக்கலாம். பாடலாம் தாராளமாக. பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ அண்ணம் இன்னும் நட்டு வச்சு நாம் பறிக்க நான் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனச வாசம் வரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நாம் கறக்க துடிக்கு தந்த செண்பகம் செண்பகமே செண்பகமே தின் புதிகை சந்தனமே தேடி வரும் ஓமனமே சேர்ந்திருந்தார் சம்மதமே தென்புதிகை சந்தனமே லலலலா 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 லலலலா.